ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியாரத்தை நீங்கள் குட்டீஸுங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிட்டீங்கன்னா எத்தனை சாப்பிட்றோன்னே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூடு ஆறுனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் தான். 80s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு பணியாரம் ஒரு முறையாக டேஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு சும்மா வேக வச்சுட்டு வெள்ளம் போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, இந்த சூப்பரான இனிப்பு பணியாரம் செய்யறது எப்படி, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பணியாரம் செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ்ல இருக்க ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா துருவி எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கப்ல 2 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு துருவி எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 கப் ரவை. இப்போ நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே மெஷரிங் கப்போட அளவில் சொல்லியிருக்கேன். வாசனைக்கு கொஞ்சமாக 7 ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி. இந்த பணியாரத்தை கோதுமை மாவு அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணியும் செய்யலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ரவை சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் இல்லை, சும்மா வெள்ளம் கரைஞ்சா போதும். இப்போ வெள்ளம் கரையறதுக்குள்ளே நம்ம மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, தேங்காய் துருவல், 7 ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி. வெள்ளம் சேர்த்து செய்கிற எல்லா இனிப்புக்கும் சுக்கு பொடி சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தேங்காவையும் ரவையும் வறுக்காமல் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய்யில் தேங்காவையும் ரவையும் வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட டேஸ்ட்டுக்காக சிட்டிக்க உப்பு, 1/4 டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துக்கலாம். ஆப்பசோடா சேர்க்கும் போது உங்களுக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தப்போ இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இதை பயன்படுத்தி நிறைய ஸ்நாக் ரெசிபிலாம் மம்மி செஞ்சு கொடுப்பாங்க. அதில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு ஒரு வடை ஒன்று செய்வாங்க, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எங்கள் அம்மா இதில் வந்து கோதுமை மாவு அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணி பணியாரம் செய்வாங்க. இதில் ரவை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தா. அக்காவுடைய சேனல்லையும் இந்த ரெசிபி இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கேன் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பணியாரம், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எல்லாத்தையும் கலந்தாச்சு. பாருங்க வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்க்கலாம், ஒன்றும் ஆகாது. நீங்கள் வெள்ளத்தை நல்லா பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது, நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நான் சொல்லியிருக்க 3/4 கப் வெள்ளம் அப்படிங்கிறது இனிப்பு கரெக்டாக இருக்கும். இதுக்கு தான் நீங்கள் வெள்ளம் சேர்த்தீங்க அப்படின்னா உங்கள் பணியாரம் வந்து ரொம்ப கருகி போயிடும். இந்த கலந்துட்டு நீங்கள் உடனடியாக பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை ஒருவேளை நீங்கள் வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாவுலாம் கலந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த கிழங்குலேருந்து தண்ணி விட்டு உங்களுக்கு மாவு ரொம்ப தளர்த்தி ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு பணியாரம் சரியாக வராது. இப்போ இது கூடவே நல்லா பொடி பொடியாக நறுக்குனேன். நட்ஸ் வேணாலும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே ப்ளெயினாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரத்தில் காய வச்சு பணியாரம் செஞ்சிடலாம். பாருங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி நல்லா இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பணியாரக்கல்ல நம்ம கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நிதானமான தீயில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேம் ஹையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு
ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். வேக ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். சோ நம்ம கொஞ்சம் நிதானமான தீயில தான் நீங்க வேக வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு மாவு நல்லா வெந்து வரும். நம்ம ரவை சேர்த்துக்கு தான் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கு. தேவைப்பட்டுச்சு அப்படினா இப்போ கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். நெய் வேணுமோ என்ன வேணும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்லாம் டெய்லி சாப்பிட போறது இல்ல. எப்பயாவது ஒரு டைம் தான் சாப்பிறப்ப கொஞ்சம் நல்ல டேஸ்டியா சாப்பிட்டுக்கலாம். திரும்ப ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. அப்புறம் எடுத்துக்கலாம். நான் சொன்னா கொஞ்சம் நிதானமான தீயில வேக வச்சீங்க அப்படினா தான் உங்க மாவு நல்லா உள்ள வெந்து வரும். இப்போ நம்ம இத எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இது எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க. பாத்தீங்களா தெரியும். மேல நல்ல அந்த ரவை போட்டுக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியா இருக்கு. உள்ள டெக்ஸ்சர் பார்க்கலாம். எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.